அடுக்கு வணக்கம். எல்லாத்துக்கும் தைப்பூச தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் தான் வள்ளலார் சித்தியடைந்தார். வள்ளலார் தமிழகத்தோட தன்னிகர் இல்லாத அருளாளர். புல்லையும் புழுவையும் எளிய மனிதரையும் நேசிக்க கற்றுத்தந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டாளர். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுள்ளாகி உலகில் நடத்த வேண்டும் என்று சமத்துவம் பேசிய புரட்சியாளர். செல்வம் உடையவர்கள் நிறைய உண்ணுகிறார்கள், வறியவர் மிகுந்த பசியினால் உடல் வருந்துகிறார்கள் என ஒரு ஏற்றத்தாழ்வு நிலையை அவர் பதிவு செய்து எளிய மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கார். அவங்கள பற்றியே அவர் நினச்சிக்கிட்டே இருந்து அவர் உருவாக்கின அற்புதமான ஒரு விஷயந்தான் சத்திய தர்ம சாலை. எளிய மக்களுடைய பசி என்னும் நெருப்பை அணைப்பதற்காக அவர் மூட்டிய அந்த சத்திய தர்ம சாலை என்னும் அணையா நெருப்பு இன்றும் தொடர்ந்து எரிகிறது. அது தமிழர்களுடைய தனிப்பெரும் அடையாளம். வள்ளலார் உருவ வழிபாட்டை என்றைக்குமே ஏற்றுக்கிட்டதில்லை, சூதி வழிபாட்டையே அவர் மேற்கொண்டார். அவர் உருவாக்கிய அந்த வழிபாடு சத்திய ஞான சபை. அந்த சத்திய ஞான சபையிலே இறைவன் ஜோதி வடிவமாக காட்சி தருகிறார். திருவற்பாவில் சுமார் 133 பதிகங்களில் 704 இடங்களில் அவர் இறைவனை ஜோதி வடிவமாக போற்றுகிறார். நண்பர்களே, சைவ மடங்களை தேடிச் சென்று அவர் ஒரு நாளும் தீட்சை பெறவில்லை. அவர் துறவியாக இருந்தாலும் காவி உடுத்தவே இல்லை, வெள்ளாடை துறவியாகவே இறுதி வரை அவர் வாழ்ந்தார். சைவ மடங்களில் ஒரு விதிமுறையாகவே ஒன்று இருந்தது. அது என்னென்னா, சைவ சாத்திரங்களை தவிர பிற இலக்கியங்களை அங்கே கற்றுத்தராத ஒரு காலம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வள்ளலார் திருக்குறளை எளிய மக்களுக்கு கற்பித்த பெருமைக்குரியவராக அவர் இருந்தார். தமிழ் வடமொழியோட துணை இல்லாமல் இயங்கவே முடியாது என நமச்சிவாய தேசிகர், சிவஞான முனிவர் இவங்கள்லாம் சொன்ன ஒரு காலத்தில் தமிழ் தனித்து இயங்கக்கூடிய செம்மொழி என தமிழ்மொழியின் தனித்த பெருமையை தமிழர்களுக்கு உணர்த்தியவர் அருட்பிரகாச வள்ளலார். நண்பர்களே, அவருக்கு வள்ளலார் என்னும் சிறப்பு பெயரை சூட்டியவர் அவருடைய பாடல்களை பதிப்பித்த தொழூர் வேலாயுத முதலியார். ஓதியதனைத்தும் நீ உணர்ந்துதான் அடிக்கடி உரைப்பதன் உனக்கே என அடக்கத்துடன் வாழ்ந்த அந்த அற்புதமான வள்ளலாரை நாம் போற்றுவோம். நன்றி.